ஏ பார்த்து இதுலையாவது பொந்தில் கிந்தில் காலை விட்டுறாதீங்க. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மாடை அவுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். காலையிலே வந்து மாட்டை கட்டியாச்சு. மணி இப்போ வெயில் வந்துட்டு நல்ல உச்சி வெயிலில் கடக்கு ரெண்டும், ஒன்று வந்து செனமாடு ஒன்று வந்து கறவை மாடு. அதனால் இப்போ போய் அவுத்து கட்டினாதான் ஈவினிங் ஒரு டைம் கட்டுவோம்ல, அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போவோம் பார்ப்போம். சரி வாங்க, இப்போ போய் மாடை அவுத்துட்டு வெயில் நம்மளுக்கே கிறுக்கு கிறுக்குன்னு வருது. அதுங்க பாவம் எப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருக்குங்க. கயிறு அவருங்க, நான் மிளகு சொப்பிடுங்கிட்டேன். ஆ கயிறு அவருங்க, நான் மிளகு சொப்பிக்கிறேன். அவங்க முடிச்சு யாராலுமே அவுக்க முடியாது. இது வந்து இந்த பூ இந்த அப்படி இது மேலேயே கும்பிட்டு கும்பிட்டா ஒன்று இருக்கும்ல, இந்த இதுலலாம் சுடுகாட்டிலலாம் இருக்கும் இந்த பூ. அது பேர் மறந்துட்டேன்டி, அந்த மாதிரி இருக்குது. இது என்னது? இதுங்கெல்லாம் அதே தாண்டி பறிச்சுட்டு வந்துருக்கு. பஞ்சிக்காய். பஞ்சிக்காயா? இந்தா என்ன பண்ணுற? இது பேர் சாணிக்காய். பண்ணிட்டியா? பாவம் அந்த மாடுலாம் அவங்க அப்பா அம்மாலாம் வரல. எல்லா மாடும் இந்த அங்கே ரெண்டு மாடு இருக்குது, அங்கே அதுக்கப்புறம் அங்கே சுற்றி மாடு தான் மேயுது. நம்ம தான் வந்து சீவோடு நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு அவுக்க வந்திருக்கோம். எங்கே போகிற அம்மா? ஒன்று முட்டி ஒரே தூக்காது. இரு நில்லு, நில்லு நில்லு, அடி வாங்குவேன். இங்கே பாரு நில்லு. என்ன பழக்கம் அது ஓடுது பாத்தீங்களா? இங்க வா, ஊத்திட்டா. ஆ உண்மையாக இந்த மாடுகள்கிட்டலாம் படாத பாடு. அது மெயின் ரோடாக இருக்கவும் அந்த பஸ்ஸு ஹாரன் சவுண்டெல்லாம் கேட்டுட்டு துள்ளிக்கிட்டு ஓடியாருதுங்க. குடி குடி. ஒரு கர்ப்பிணி பெண்ணு எப்படி வரணும்? நீ பாட்டிலே ஓடியாடுற காளைமாடே, காளைமாடு மாதிரி வருது. ஒரு குடும்ப பொண்ணா அழகாக குனிஞ்சு நீ வந்து வர்றதில்ல. சிச்சி, கொஞ்ச நேரத்தில் இந்த மாடு வந்து என்ன அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆக்கிட்டு, அவ்வளோ இது தண்ணி ஒரு மாடு குடிக்கல கடக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. இப்போ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லல. இது வந்து ஒரு வெஜிடேரியன் வீடியோ தான். மஷ்ரூம் பிரியாணி தான் செய்யலான்னு இருக்கேன். இது அப்படியே ரொம்பலாம் ஜவ்வு முட்டாய் மாதிரிலாம் இருக்க மாட்டேன். இப்போ கடகடன்னு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன். இது வந்து 7 லிட்டர் குக்கர். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மாடுக்கு வந்த இல்லையா, அப்போயே இந்த அரிசியை கழுவி ஊற வச்சுட்டு தான் போனேன். பாஸ்மதி ரைஸு இது வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ வந்து 2 பாக்ஸ் நான் பிரியாணி எடுத்துருக்கேன். இப்போ 2 பாக்ஸ் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுன்னா நம்ம பிரியாணி டக்குன்னு ரெடி ஆகிடும். இதை வந்து சும்மா மேலோட்டமாக ஒரு கழுவை கழுவிட்டு அடுத்தது எப்படி கழுவுன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கேன். இதில் வந்து அரிசி மாவை போட்டு கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுப்போம். இதோடையே கொஞ்சமாக மஞ்சத்தூள் நல்லா இதை பெசறி விட்டு கழுவ வேண்டும். அவ்வளோதான், ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இருந்தாலுமே இது மேலே உள்ள தோலெல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம், நமக்கு தேவையில்லாத தோட்கள் இதெல்லாம். சில பேர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இது என்ன சிஸ்டர், பாப்பா தம்பியை மட்டும் காட்டுறீங்க, உங்கள் பசங்களை மட்டும் காட்டுறீங்க, மற்ற பசங்களெல்லாம் காட்ட மாட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. மற்ற பசங்களும் எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. எப்படி சொல்கிறது, அவங்களே சுமூசமாக காமிச்சிட்டு இருந்தா இந்த பொண்ணை பரு இந்த பசங்களெல்லாம் காமிச்சு சப்ஸ்கிரைபரை கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அந்த அளவுக்கு பசங்களை வந்து காமிக்கிறதில்ல. சும்மா எப்பயாவது ஒரு பிளாக் எடுத்தால் அவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். பசங்க ஓடுறது ஆடுறது அதெல்லாம் தான் காட்டுவேன். மற்றபடி இதில் காட்டுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றதான் காமிக்கிறது கிடையாது. இந்த வீடியோவில் காமிக்கிறேன். எல்லாம் வெளில தான் விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. எல்லா பசங்களும் இங்கே தான் இருக்காங்க. ம்,
யாரும் எங்கேயும்லாம் போகமாட்டாங்க என்னை விட்டுட்டு. முடிஞ்சிட்டு அவ்வளோதான், இதோட அவ்வளோதான். தோலையும் உரித்து எடுத்துட்டேன். நம்ம குக்கரை பற்ற வச்சுக்கலாம். ஐயோ, அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கரை பற்ற வச்சிட்டோமா, இதுக்கு வந்து நெய் தேவை. இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சிட்டோமா, அவ்வளோதான். குக்கர் நல்லா குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நெய் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ட்ரைனிங் கொடுத்து ஆகுது. கொஞ்சமாக எண்ணெய், நம்மளுக்கு தேவையான பட்டை வகைகள், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 ஸ்டார் அனிஸ், 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை. அப்பப்போ அப்படி தான் லூஸ் ஸ்டாக் ஆகும், எதுவும் கண்டுக்காதீங்க. இதோட இந்த பட்டை அவ்வளோதான். கொஞ்சமாக சோம்பு, லைட்டாக ஜீரகமும் எடுத்து தூவிடணும். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். அவ்வளோதான். எண்ணெயை போட்டு இது வெங்காயத்தை போட்டுணும். அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். இதை நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அதையும் போட்டு இதில் வந்து நான் ஒன்று சேர்க்க போகிறதில்ல. அது என்னென்னா பச்சை மிளகாய். அது வந்து எங்கள் வீட்டில் இல்லை. இப்போ திரும்பி நான் கடைக்கு, இப்போ தான் ஒருத்தவன் கடைக்கு போயிட்டு வந்தான். இப்போ திருப்பி நான் கடைக்கு போடா அப்படின்னா அனுப்பி விட்டா வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெயில் வேற ரொம்ப கொளுத்தி எடுக்குதா, அதனால் கொஞ்சம் காரத்தில் போட்டு மேனேஜ் பண்ணிக்கும் அப்படின்னு பச்சை மிளகாய் போடல. நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வெங்காயத்து கூடயே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டு. இது ஒரு பக்கம் அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ வந்து இந்த ஆணை இது தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இருந்தாலும் இதை நான் அப்படியே போட மாட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டு பசங்களாம் வந்து சாப்பிட்றதுக்கே 1 மணி நேரம் ஆக்குங்க. அது இந்த தக்காளி புதினா எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அதை ஒன்று ஒன்றா பொறுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும். அதனால் நான் அரைச்சி தான் சேர்ப்பேன். அவ்வளோதான். கொஞ்சமாக வந்து புதினா மல்லி இதை அப்படியே என்ன பண்ணோம், அரைச்சிடும். இதை அரைக்கும் போதே இது கூட 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். எப்போ நல்லா சூப்பராக கலராக வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது. இப்போ இந்த எண்ணெய் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சுல, இந்த ஸ்டேஜ்லேயே வந்து 1 ஸ்பூன் இந்த மாதிரி பெரிய ஸ்பூனால் இது வந்து காஷ்மீர் தூள், இன்னும் கொஞ்சம் அரை இது போட்டுக்கிறேன். காஷ்மீர் தூளும் கரம் மசாலா 2 ஸ்பூன். அவ்வளோதான். இது வந்து காரத்தூள், நம்ம வீட்டில் அரைச்சதுங்கவும் குழம்பு மிளகாத்தூள் மாதிரி இருக்கும், பட் இது வந்து காரத்தூள். அதில் வந்து கொஞ்சமாக இது வந்து நல்ல உரைப்பாக இருக்கும், அதனால நான் இந்த அளவு போட்டுக்கிறேன். அவ்வளோதான் போதும், உரைக்கும். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் நல்ல கலர் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஊற்றிட வேண்டியதான். தயிர் எல்லாம் போட்டுக்கோங்களா, அது அவ்வளோதான். நல்லா கிரேவி மாதிரி வந்துச்சு. இது வந்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சு வரட்டும். இதுக்கு வந்து இந்த தக்காளி புதினா மல்லி அதெல்லாம் வந்து அரைச்சி சேர்க்கும் போது வந்து ஒரு இந்த பிரியாணி சாப்பிடும் போது அப்படியே ஒரு கிரேவினஸ் கிடைக்கும். நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்லாம். தாளிச்சாலாம் தேவைப்படும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ இது கூட இந்த மஷ்ரூமை சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இதை வந்து மூடி போடாமல் இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஏன்னா வந்து மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வெளில வரும், அதனால் இப்போ வந்து நம்ம தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. இதுலேருந்து கொஞ்சம் வெளில வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். செம செம. இங்கே பாரு, நல்லா தெல்ல தெல்ல தெல்லன்னு கொதிக்குது. அவ்வளோதான். இது வந்து பாரம்பரிய எங்கள் படி.
அப்படிலாம் இல்லை, இதுதான் எனக்கு மெஷர்மெண்ட் படி. இதால் வந்து இப்படி தலையை தட்டி ஒரு படி அரிசி எடுத்து நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு தண்ணியும் வடிகட்டி வச்சுட்டேன். இப்போ இதால் பாஸ்மதி ரைஸ் இல்லையா, அதனால் இதால் ஒன்றரை படி தண்ணி ஊற்றினா போதும். அவ்வளோதான், இதால் ஒன்று ஊற்றிருக்கேன், அடுத்தது துவாரப்படி. இது மட்டும் போதும். இதில் வந்து ஏற்கனவே வந்து வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோமா, அதனால் வந்து இப்போ தேவையான உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஒருக்கல் கூட இருக்கணும், அதுக்குன்னு ரொம்ப போட்டு கக்கே வச்சிடக்கூடாது. உப்பு போடணும். போதும் போதும். அங்கே வந்து ஒரு மாஸ்டர் வந்து வெங்காயம் அரைஞ்சு கொண்டிருக்கிறார். அவ்வளோதான், நான் இந்த அளவு உப்பு போடுறேன். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்க வேண்டியதுதான். ஐயோ, தண்ணி சொட்டுது. இது வந்து இப்போ ஹை ஃப்ளேம்லேயே கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும். நான் மூடலை, விசில்லாம் எதுவும் போடல, இப்படி தான் மூடுறேன். இங்கே வந்து புகை புகையாக கிளம்பும். அப்போ வந்து நம்ம ரெண்டும் அரிசி தண்ணி எல்லாம் ஈக்குவல் ஸ்டேஜுக்கு வந்தோன்னா தம் போட வேண்டியதுதான். 5 நிமிஷம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது பாருங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் புதினா, மல்லி இலைக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம்தான் இருக்குது. இதை போட்டு அடுப்பை சுத்தமாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். அப்படியே விசில் போட்டு வேண்டியதான். அவ்வளோ. இப்போ கரெக்டாக நம்ம எதுலேருந்து விசில் போட்டிருக்கோமோ ஒரு 10 நிமிஷத்துக்கு, அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம். அவ்வளோதான், இது விசில் வந்ததுன்னா ஓகே அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி விசில் வரலினாலும் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். தாராளமாக சூப்பராக வெந்திருக்கும். ஆனால் அடுப்பு முக்கியமாக சிம்மில் இருக்கணும். சரி, இதுக்கு இது இருக்கிற கேப்பில் நான் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த தம் ஆகிறதுக்குள்ளே அறக்க பறக்க பல வேலைகளை முடித்தாச்சு. இது தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் போட்டு தயிர் பச்சடி செஞ்சுட்டு தண்டடை. இது வந்து கோபி மஞ்சூரியன். இதோட வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வரும், அதனால் அதை மறக்காமல் பாருங்கள். அடுத்து வந்து இது வந்து சைட் டிஷ் எங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் டிஷ் என்னென்னா, ஓப்பனே பண்ணலை, கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்தில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாடி புகை வருது பாருங்க, அப்படி நல்லா நீட்டி 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 நிற்கிதா. இதை அப்படியே பொல பொல பொலன்னு உதுத்து விட வேண்டிதான். இந்த தெரியுது பாருங்க, அந்த கிரேவி மாதிரி. இதுதான் நம்மளுக்கு வேணும். அவ்வளோதான், லஞ்செலாம் சூப்பராக சிறப்பாக முடித்தாச்சு. இதுக்கப்புறம் போய் எல்லாருமே சாப்பிடணும். எங்களுக்கே பசி வந்துட்டு பசங்களுக்கும் பசி வந்திருக்கும். இந்த பாருங்கள், ஆறுனோன்னா எவ்வளோ பொல பொலன்னு வந்துருச்சுன்னு. என்ன கொஞ்சம் நெய் கூட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் மற்றபடி வந்து ரைஸ்லாம் பர்ஃபெக்டாக நல்லா உதிரி உதிரியாக நீட் நீட்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் எப்போதுமே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, நான் சாப்பிட்ற மாதிரி காமிக்கிறேன்னு. அது உண்மையாக நான் சாப்பிட மாட்டேன். அந்த நேரத்துக்கு உங்களுக்கு எடுத்து சாப்பிட்டு காமிச்சிட்டு அப்படியே என் வீட்டுக்காரவங்க தள்ள கட்டிடுவேன். அதனால் வந்து போட்டு அமுக்கு அமுக்கு நீ அமுக்குற அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இதுவுமே அவங்களுக்கு தான் எடுத்து வைக்கிறேன். நல்லா சம்மருக்கு வந்து இந்த வெள்ளரிக்காயெலாம் கேரட்லாம் போட்டு நான் ரெடி பண்ணல. இது கூடவே நம்ம பீட்ரூட் ஆம்லேட் அப்படி நல்லா சூடாக இருக்குது. அவ்வளோதான், சிறப்பான லஞ்ச் ரெடி. அதை வாக்கில் ஏதாவது நம்ம கிறுக்கி வச்சுட்டு
அந்த பாக்ஸ் வந்து நம்ம தாண்டு. சரி தாண்டு. நான் வந்து இப்படி தலையில வச்சு நீங்க விளையாடுவீங்களா? தலையில வச்சு செல்லி விளையாடுவீங்களா? நான் விளையாடுற மாதிரி அம்மா சின்ன பிள்ளையில முடியலாம் சொருவிப்பான். நீ சொரி இருக்கிய அந்த மாதிரி இங்க பேர். இந்த இதுவும் ஒரு விளையாட்டு. இது வச்சு நடந்து போலாம். இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா கீழே பார்க்கணும், மேலே பார்க்க கூடாது. ரைட்டா? காலை விட்டா நின்றுட்டு விட்டுறலாம். அப்போ டீ எடுத்துட்டு வரையிரு அம்மா. வந்து பாருங்க, நீங்கள் வந்து என்கிட்ட வந்து டிப்ஸு கேட்குறீங்க பாருங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்க வந்து அடம் பண்ணுறாங்க அக்கா, நீங்கள் எப்படிக்கா சமாளிக்கிறீங்க அப்படின்னு. ஐயோ, அப்படி இந்த மாதிரி அடம் பிடிக்கிறதுலாம் இப்படி திரும்பி இப்படி தான் அந்த போடணும். அவ்வளோ வாய மூடு குட்டிமா. இவ இருக்காளே, இவளாவது நான் ஒரு அதட்டில் ஏதாவது அதட்டினா அப்படி கம்முன்னு உட்காந்துரும். அந்த விச கிருமி இருக்கு எல்லாம் அப்படி கம்முன்னு ரெண்டு பேரும் நின்று விட்டுருந்தா அவனு அங்கே ஒரு ஆள் நிற்கிது, ஓடி போய் ஒளியுது. அதை வந்து இந்த மாதிரி அங்கே மூணு பேர் ரெண்டு பேர் விளாட்றானுங்க. இங்கே ஒரு விசக்கிருமி நின்று வீடியோ எடுக்குது. இப்படி தான் பண்ணுங்கள். கச்சமச்ச கச்சமச்ச. நீங்களாம் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்கள் நீங்களும் தலையை பிச்சுக்கிட்டு ஓடிடுவீங்க. அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், வீடியோவில் நானும் ஷார்ட்ஸ் போடும்போதெல்லாம் நேம் சொல்லுங்கக்கா நேம் சொல்லுங்கக்கான்னு சொல்கிறீங்க. அதை வந்து நான் பிளாக் எடுக்கும்போது அதை மறந்துடுறேன். லாஸ்ட்டாக நான் அப்படிக்கே டடான்னு சொல்லிட்டு போயிடுறேன். அது அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போடும்போது தான் தெரியுது, ஐயோ நேம் சொல்ல மறந்துட்டோமே அப்படின்னு. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த பிளாக்ல உங்களுக்கு நேம் சொல்கிறேன். ஒன்று ரெண்டு பேர் விட்டுருந்தா அக்கா என் பேரை சொல்லலக்கா அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிளாகில் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து நான் பிளாகில் நேம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் நேம் வந்து ரக்ஷனா, மஹிமா, ஆதித்யா, பிரேம், நட்சத்திரா, துளசி, துர்கா. இவங்க எல்லாருக்குமே பெரிய ஹாய். யாரையும் எதுவும் சொல்லாதீங்க, அவங்களோட விருப்பம், சின்ன ஆசை நேம் சொல்லுங்கக்கா அப்படின்ட்டு. அதனால் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நேம் சொல்லாதவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஓகே, அடுத்த பிளாகில் கண்டிப்பாக பார்க்கலாம். டாடா.